ஓம் சாந்தி. இன்னைக்கு உலக அமைதி தினம். பாபா அமைதியை பற்றி என்ன சொல்கிறாரு கேட்கலாமா? உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த சக்தி இந்த அமைதி சக்தி. ஏன்னா நம்மளுடைய சுய தர்மமே அமைதி. இந்த அமைதி சக்தினால் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிடலாம். மிகப்பெரிய பொக்கிசம். பொக்கிசம்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எவ்வளோ பத்திரமாக வச்சுருப்போம். அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலையிலையும் இந்த அமைதி சக்தியை விட்டுடக்கூடாது. பத்திரமா வச்சிருக்கணும், யூஸ் பண்ணணும். பத்திரமா வச்சு கோபப்படும்படியான சூழ்நிலைகள் வரும், அந்த நேரம் கோபப்படாம அமைதியா இருக்கணும். யாராவது நம்மளை எதிர்த்து நின்று கோபத்துல திட்டிகிட்டே இருந்தாலும் அமைதியா இருக்கணும். அப்ப அவங்களே அமைதியாகி சாந்தமாகி குளிர்ந்து போயிடுவாங்க. அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ரெண்டு சொல்ல, திரும்ப அவங்க நாலு சொல்ல, இப்படியே வளர்ந்துட்டே போச்சுன்னா அங்க கோப அக்கினி தான் உருவாகும். அப்ப நம்ம அமைதி சக்தியோட அமைதியா இருக்கிறப்ப அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களே உணர்ந்து நம்ம மேலதான் தப்போ, நம்ம எவ்வளவு பேசினாலும் அவங்க திரும்ப ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, அப்ப நம்ம மேலதான் தப்போ அப்படின்னு சொல்லி உணர்ந்து சாரி கேட்டுட்டு அமைதியா சாந்தமா குளிர்ந்து போயிடுவாங்க. அந்த அளவு நம்ம அமைதி சக்தியோடு இருக்கணும். இருந்திடலாமா? இந்த அமைதி சக்தி பலவித மன நோய்களை அகற்றிவிடும். மனதில் பல நோய்கள் இருக்குல்ல, என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, என் கூட யாரும் பேச மாட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க போன்ற பலவித நோய்கள் மனதில் இருக்குது. ஆனால் அமைதியாக இருக்கிறப்ப, அமைதி சக்தியோடு இருக்கிறப்ப மனதில் எந்த நோயும் வராது. ஏன்னா அமைதியில் நம்ம பரமாத்மாவை நினச்சிட்டே இருக்கோம். பரமாத்மா இருக்கிறப்ப மனம் எப்படி இருக்கும்? சக்திசாலியாக இருக்கும், சதா ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக குசி குசியாக இருக்கும். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இந்த அமைதி சக்தி எப்படிப்பட்ட பழைய சன்ஸ்காரத்தையும் அழிச்சிடும். கோபம், காமம், பற்று, அகங்காரம், பேராசை, இதெல்லாம் பழைய சன்ஸ்காரம் தானே. இது எல்லாமே அமைதி சக்தியால் அழிஞ்சிடும். அதே மாதிரி வீணான எண்ணங்களும் போயிடும். அதே மாதிரி இந்த அமைதி சக்தி பல ஆத்மாக்களை பரமாத்மாட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இவ்வளவு அமைதியா இருக்காங்க இவங்க, அப்ப இவங்க போற இடத்துக்கு நம்மளும் போகணும்ட்டு எல்லாருமே பரமாத்மாட்ட வந்துடுவாங்க. இந்த அமைதி சக்தி ஒரு நொடியில் மூணு உலகங்களையுமே சுற்றி வர செய்யும். சாக்கார உலகம், சூட்சமவதனம், பரந்தாமம், மூன்று உலகங்களையுமே அமைதி சக்தியினால பறந்து வந்துடலாம். அமைதி இல்லாட்டினா டென்ஷனா இருந்தா ஒரு உலகத்தையும் சுத்த முடியாது. அடுத்து பாபா சொல்றாங்க, இந்த அமைதி சக்தியினால ஐயோ ஐயோ என்பதை விடுத்து வெற்றி வெற்றி என்று சொல்லுவோம். ஐயோ எனக்கு இப்படி ஆச்சு, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அமைதி இல்லாதப்ப சொல்லுவோம். ஆனா அமைதி இருக்கிறப்ப எல்லாத்துலயும் எனக்கு வெற்றி தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த அமைதி சக்தி எப்போதும் கழுத்தில் நமக்கு வெற்றி மாலையை தான் கொண்டு வந்து போடும். அதனால அமைதியாக இருங்க, நிறைய வெற்றி மாலைகள் உங்கள் கழுத்தில் வந்து சேரும். இந்த அமைதி சக்தி கொஞ்ச நேரத்தில் நிறைய வெற்றி தரும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பாருங்களேன், பல மடங்கு உங்களுக்கு வந்து வெற்றியை அது தேடித்தரும். எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை. குழப்பங்கள், பல பிரச்சனைகள் இருக்கிற இடங்களில் மத்தியில் நீங்கள் அமைதியாக இருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இருந்திடலாமா அமைதி சக்தியோட? இந்த அமைதி சக்தி பாலைவனத்தை கூட சோலைவனமாக ஆக்கும். பாலைவனத்தில் தண்ணி வருமா? வராது. ஆனால் நீங்கள் அமைதி அப்படிங்கிற ஒரு அம்பை விட்டறிங்க, அம்பை போடுங்க, அதிலிருந்து நீர் ஊற்று வந்து சோலைவனமாக மாறிடும். அமைதி சக்தியால் பவர்ஃபுல்லாக இருப்போமா? அதே மாதிரி இந்த அமைதி சக்தியினால் இயற்கையையும் வெற்றி அடைஞ்சிடலாம். அமைதியாக இருந்து இயற்கைக்கு கட்டளை இடுங்க. அமைதி சக்தியோட இயற்கை நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இந்த அமைதி சக்தி கண்களோட மொழி. இந்த கண்களின் மூலமாக தான் பாபாவை உணர்ந்து அமைதி சக்தியோடு இருக்க முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. இந்த அமைதி சக்தி மிகப்பெரிய பொக்கிசம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் அதை பாதுகாப்பாக வச்சு யூஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.